ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th நம்ம என்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 12th நம்ம சம்ஸ் வந்து ஈஸியான மெத்தடில் நம்ம டீச் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஜூனியர்ஸுக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எப்போ எக்ஸாம் அறிவித்தாலும் இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா 10th பற்றி பேசுகிறாங்க, 12th பற்றி பேசுகிறாங்க, ஆனால் 11th பற்றி பேசவே மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மாணவர்கள் மத்தியில் அதிகமாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நிறையா பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாணவர்கள் மத்தியில் இந்த பேச்சு வந்து என்ன ஆகிட்டுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரியே தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th பற்றி இப்போ வந்து இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டு செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு டைம் டேபிள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வெளியிட்டாங்க. அதில் கூட எதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 11th பற்றி மென்ஷன் பண்ணவே கிடையாது. அப்படிங்கிறப்ப இப்போ தான் ஓரளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பசங்க வந்து எல்லா ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 11th சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறனால 11th இருக்க நாலேஜை அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா 12th வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படிங்கிற நேரத்தில் திரும்பவும் 11th வந்து 11th எக்ஸாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணாங்க அப்படின்னா எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லையும் என்ன பண்ணுவாங்கன்னுங்கிறது உங்களுக்கே தெரியும். 11th வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 மாதம் இல்லை 2 மாதம் நடத்தி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப மொதல் மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th நடத்த ஆரம்பிச்சுவாங்க 11th. இது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை என்ன பண்ணணும் சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th எக்ஸாம் வந்து ரத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் அஃபீஷியலாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நமக்கு தெரியலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 11th எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை 12th பசங்களுக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா உண்டாக்கும் அப்படிங்கிறத 11th பசங்க இப்போ புரிஞ்சுக்க மாட்டாங்க, 12th வந்தோடனே புரிஞ்சுக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் அப்டேட் வந்து அஃபீஷியலாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. தேங்க்யூ.